அடுத்து பாருங்களே, இவ்வாறு அந்த வடிவத்தை சதுரமா வட்டமா என்பதை எப்படி வடிவமாக இருக்கின்றது அந்த மலைத்துளிகள் என்பதை பார்க்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மேலே கண்டதை ஓவியமாய் தீட்ட, அதாவது குழந்தைகள் இந்த வடிவங்களை ஓவியமாக தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும், அதே கலர் பென்சில் இருக்குதுல்ல அந்த குச்சிகள், அந்த குழந்தைகளினுடைய கைகளில் நீங்கள் உங்களுடைய எப்படி நீங்கள் ஓவியம் தீட்டுகின்றீர்கள் என்பதை அவர்களுடைய அளவினை மதிப்பிடுவதற்காக வண்ணக்குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம். இங்கே அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு பள்ளிக்கூடம். காலையில் மயிலுடன் நடக்க சொல்கிறார்கள், மாமர குயிலில் குயிலோட இசைக்க சொல்கிறாங்க, வண்ணத்து பூச்சியோட பறந்து ஆடி திரிய சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு அழகான பிள்ளைக்கூடமாக இருக்கிறது. மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடி விர வேண்டுமாம், அந்த மரங்களை அப்படியே சுரண்ட சொல்கிறாங்க. குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாக பேசும் சந்தோஷம் அந்த குழந்தைகள் அந்த மணலை சொற்களில் செடிகள்கிட்டலாம் பேச சொல்கிறாங்க. இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள், இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள், தமிழ் மொழியிலே பயின்று யாதும் ஊரன உலகின் உறவாகவே விரும்புகின்றேன் நான், தமிழ் மொழியிலே பயின்று யாதும் ஊரன உலகின் உறவாகவே விரும்புகின்றேன் நான் அப்படின்ட்டு ரா மீனாட்சி இந்த பிள்ளை கூடத்தினுடைய சிறப்பை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. எதுவுமே அறியாத இந்த இளம் குழந்தைகளினுடைய உள்ளத்தில் கல்வி என்ற அந்த இதயத்தை விதைத்து அவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் அகற்றி இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த லட்சியவாதியாக ஆக்கக்கூடிய ஒரே இடமாக திகழ்வது தான் இந்த பிள்ளைக்கூடம் அப்படின்னு சொல்லி இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.